வணக்கங்க, வெல்கம் டு மாமியார் மருமகள் டாக் ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம பிஎம் மோடி வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க, அது நாங்க எல்லாம் பார்த்தோம், நீங்களும் பாத்தீங்க. என்னன்னா 21 days வந்து லாக்டவுன் பண்ணிருக்காங்க. இது வந்து கஷ்டமான விஷயம் தான், ஆனா நாங்க வந்து பேஷன்ஸா இது வந்து நாங்க ஃபாலோ பண்ணா நமக்கு நல்லதுன்னு நாங்க சொல்றோம். இது வந்து இந்த 21 நாளும் லக்ஷ்மண் கோடு கிழிச்ச மாதிரி சீதை தாண்டாம இருக்கணும்னு, அந்த அப்ப வந்து ராமாயணத்துல வந்து லக்ஷ்மண் கோடு எப்படி கிழிச்சாரோ அதே மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட் ஆர்டர் லக்ஷ்மண் கோட நினைச்சு அரசாங்கத்துக்கு உதவியா நம்ம எல்லாரும் இந்த 21 நாளும் நம்மள ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெளியில போகாம இருக்கிறது கஷ்டம்தான் அது எல்லாருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் அப்படி இப்படி போய் வந்து ஆக்டிவா இருந்துட்டோம், இப்ப வந்து இங்க இருக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் இந்த 21 நாள் நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்தியால பல 100 வருஷம் நம்ம மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கிறதுனால நம்ம இதை வந்து கொஞ்சம் சகிப்பு தன்மையோடையும், இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல இது வாய்ப்பை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் நம்ம சந்தோஷமா இதை வந்து நம்ம அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணுமா நாங்க உங்களை எல்லாம் கேட்டுக்கிறோம். ஆமாங்க, நீங்க எல்லாம் வெளியில போகாதீங்க. என்னதான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்போ எல்லாம் ஃபைட் பண்ணாங்க, பீஸ்ஃபுல்லா பண்ணாங்க, ஆனா இந்த கொரோனா வைரஸ்க்கு நாங்க வீட்டுல இருந்து ஃபைட் பண்ணலாம்னு நாங்க கேட்டுக்கிறோம். என்னன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து ஃபயர் மாதிரி எல்லாருக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுதா, அதுக்காக நீங்க வந்து வீட்டுல இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா சவுத் கொரியால வந்துட்டு இதே மாதிரி எல்லாம் தனியா இருந்துட்டு எல்லாம் வந்து இந்த கொரோனா வைரஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு இப்போ நார்மல் லைஃபுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 21 days அவரும் ஃபாலோ பண்ணி இப்போ நாமளும் இந்தியா ஃபாலோ பண்ணலாம்னு நாங்க சொல்றோம். ஆமாங்க, சவுத் கொரியால இந்த மாதிரி அவங்க வந்து கண்ட்ரோலா அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சு அந்த ஜனங்க எல்லாம் அவங்களுக்கு கை கொடுத்ததுனால இப்ப வந்து பழைய நிலைமைக்கு அந்த நாடு திரும்பி இருக்காங்க. அதே மாதிரி இந்த 21 நாளும் நாமளும் நல்லபடியா கண்ட்ரோலா உள்ளேயே இருந்து நம்ம வீட்டிலே ப்ரே பண்ணிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்திலும் சரி வெளி குடும்பத்திலயும் சரி இந்த உலகத்திலயும் சரி இந்த வேர்ல்டு ஃபுல்லா மக்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். நம்ம வீட்டிலே உட்காந்து எல்லாரும் வேண்டிக்கலாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து வீட்டுல வந்து ஒன்னா சேர்றதே ஒரு பெரிய அரிய இதுவா போயிடுச்சு. இப்ப மிஷின் ஒர்க்ல ஏதோ இது இப்ப வந்து ஆண்டவன் இந்த ஒரு இதை கொடுத்துருக்கான் இந்த தருணத்தை, அதை வந்து நல்ல சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நிம்மதியா அதை வந்து நல்லபடியா ப்ரே பண்ணி உலகத்துக்காக நம்ம கொஞ்சம் வேண்டிக்கலாம், நம்மளுக்கும் வேண்டிக்கலாம், உலகத்துக்கும் வேண்டிக்கலாம். நம்ம வந்து வெளியில ஒத்துருக்கு ஒத்துரு அந்த வீட்டுக்கு நாம போறதோ நம்ம வீட்டுக்கு அவங்க வர்றதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்ச ஒரு சந்தோஷத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். ஆமாங்க, நீங்க வந்து 21 days உள்ள இருங்க. இப்போ வந்து சவுத் கொரியா சக்சஸ்ஃபுல்லா அது வந்து கொரோனா வைரஸ் வரைட்டு அவர் ஃப்ரீயா இருக்காங்க. ஆனா இத்தாலியில இந்த வந்து அவர் வந்து கேர்லெஸ்ஸா விட்டுட்டு இப்போ வந்து என்னன்னா டேக்கு 750 deaths இருக்கா 1 day. அது வந்து நாங்க இத்தாலி கேர்லெஸ்னால அப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து இத்தாலி கண்ட்ரியை சரண்டர் ஆச்சு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா விடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். இந்த ஒரு 21 days வந்து நாங்க பேஷன்ஸா நாங்க வெயிட் பண்ணிட்டோம். நாங்க 21 years நாங்க அப்புறம் கூட நாங்க ஹாப்பியா இருக்கலாம். 100 years இந்தியா வந்து என்ன டிசீஸும் இல்லாம ஹாப்பியா இருக்கலாம் நாங்க சொல்றோம். அதனாலதான் இப்ப மோடி அவர்கள் பேசினதை கூட நாங்க வந்து நியூஸ்ல கேட்டோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் வந்து இது இந்த உலகத்துக்கோசம் அவர் வந்து எவ்வளவு மெனக்கடுறாரு நம்ம இந்தியாவுக்கு அப்படிங்கிறது சந்தோஷமா இருந்தது. இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் எல்லாரும் உள்ளேயே இருந்து எல்லாரும் ஒத்துருக்கு ஒத்துரு வேண்டிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா நீங்க எல்லாம் இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இது வந்து அந்த காலத்துல நம்ம வந்து உலக போராட்டத்திலேயோ ஒரு தியாகி இதுலயோ நம்ம இல்லைன்னாலும் சுதந்திர போராட்டத்துல இப்ப வந்து இந்த ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு அந்த தியாகிகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பெரியவங்க அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா அவங்க பிளெஸ்ஸிங்கே நம்மளுக்கே கொடுத்துருவாங்க. எல்லாரும் காந்தி ஆகட்டும் நேரு ஆகட்டும் நம்மள அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, தெய்வமா இருந்து நம்மள வாழ்த்துவாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்களும் அந்த நம்பிக்கையோட நாங்க நாளைக்குல இருந்து எங்கேயுமே போகாம வீட்டுல இருந்து ஆனா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம், அது மட்டும் விடவே மாட்டோம். நாங்க ஒரு 21 days தானே நீங்க வீட்டுல இருங்க, ப்ரே பண்ணுங்க, என்ன முடியுமோ வீட்டிலே பண்ணுங்க, எவ்வளவு அர்ன் பண்ண முடியும் வீட்டிலே பண்ணுங்க. வெளியில போதாங்க லக்ஷ்மண் ரேகா போட்டிருக்காங்க இப்போ வந்து பிஎம் மோடி அவருக்கு அவரை இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், அதுக்காக தான் நாங்க இந்த ஷோ பண்றோம். இப்ப வந்து கவர்மெண்ட் சொன்ன மாதிரி அரசாங்கம் சொன்ன மாதிரி நம்ம கை கால் சுத்தம், அப்புறம் கை கால் அலம்பிக்கிறது, அப்புறம் வீடை சுத்தமா வச்சுக்கிறது, எல்லாமே சுத்தபத்தமா இருந்து நம்ம வந்து இந்த கொரோனாவை வென்று நம்ம சாதிச்சு காமிக்கிறவங்க 21 நாள் நம்ம கடைப்பிடிச்சு அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சு அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சிறை பறவை போல அப்புறம் ஜாலியா பறக்கலாம், சூப்பரா இருக்கலாம், கவலையே படாதீங்க, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், கடவுள் கொடுப்பாரு. இப்ப மட்டும் கொஞ்சம்
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்கள் மாமியார் மருமகள் டாக் ஷோ மூலமா. ஆமாங்க, யாரும் பயப்படாதுங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்கலாம். இந்தியா எல்லாம் பாசிட்டிவா இருந்து நாங்க இந்த கொரோனாக்காக ஃபைட் பண்ணலாம். அது பேஷன்ஸ் நாங்க வெயிட் பண்ணணும். 21 டேஸ் நாங்க கேட்டுக்கிறோம், பிளீஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. 21 டேஸ் யாரும் வீட்டுல இருந்து வெளியில போகாதீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் கூட ஈஸியா, எல்ஜி கேஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்குதா. அப்புறம் மத்தபடி மெடிக்கல் ஷாப்பு என்னென்ன அத்தியாவசிய பொருள் அதெல்லாம் ஈஸியா கிடைக்குதா, அதை பத்திலாம் நீங்க கவலையே பட வேண்டாம். நம்மளுக்கு அரசாங்கம் அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நம்மள எது என்ன நம்மளுக்கு ஒத்துழைப்பு வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கங்க ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அதனால நம்ம கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம். இப்ப எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு இதை நம்ம கண்ணார பார்த்தாலும் அரசாங்கம் நம்மளுக்கு இந்த ஒன்னா வீட்டுல இருந்துட்டு யாரும் பார்க்காமல நாங்க வீட்டுல இருந்துட்டு எல்லாரும் நாங்க சேவ் பண்ணலாம், அதுதான் நாங்க கேட்டுக்கிறோம். நம்ம அரசாங்கத்துக்கு செய்யற நம்ம இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களும் நம்மளுக்கு நிறைய உதவிகள் வெளியிடத்துல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியலன்னாலும் எல்லா இடத்துலயும் நின்று நம்மளை கண்காணிச்சு நம்ம எல்லா குடும்பத்துக்கும் ஒத்துழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால நம்ம அரசாங்கத்துக்கு உதவியாகவும் அவங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து நம்ம நல்லபடியா இதை வந்து நம்ம உறுதியா செய்து இந்த 21 நாளே நல்லபடியா கடக்கிறோம். யாரும் வந்து பேனிக் ஆகாதீங்க, எல்லாம் வந்து பாசிட்டிவா இருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் நர்சஸ் அப்புறம் வந்து எல்லாம் இந்த கொரோனா வைரஸ்க்காக யார் அதற்கு விரோதமா ஃபைட் பண்றாங்க அவரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 9-10 டேஸ் இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவரெல்லாம் நாங்க என்கரேஜ் பண்றோம். அப்புறம் போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கும் ஃபேமிலி எல்லாம் இருக்கு, ஆனாலும் அதெல்லாம் தாட்டி விட்டுட்டு வந்துட்டு நமக்காக அவர் ஹெல்ப் பண்றாங்க, அதுக்கு அவருக்காக நாங்க நன்றி சொல்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளி அவங்க வந்து பாவம் ஃபுல்லு பெருக்கி சுற்றுப்புற சூழலை வந்து அவங்க வந்து நீட்டா வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு வந்து கிருமிகள்லாம் அண்டாம இருக்கும். அதெல்லாம் அவங்க ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தாருக்கும் எங்களோட மாமியார் மருமகள் டாக் ஷோ மூலமா நாங்க ரொம்ப நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கெல்லாம் இல்லைன்னா நாங்கெல்லாம் நிம்மதியா உள்ள இருக்க முடியாதுங்க. அதனால எங்களோட நன்றியையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு மனமாற நாங்க பாராட்டுறோம் தெரிவிச்சுக்கிறோம். ஆமாங்க, நாங்க 21 டேஸ் உள்ள இருக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதுக்கு அதை விட கஷ்டமா டாக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இது வச்சுக்கணும்னு நாங்க சொல்றோம். நாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மாமியார் மருமகள் டாக் ஷோக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமைத்துங்க, மறந்துடாதீங்க.